சமீபமா இந்து மக்கள் அப்படினு தமிழ்நாட்டை பொறுத்தல இது ஆன்மீக பூமி இந்து பூமி பல்வேறு மதங்கள் நம்ம இது குறிப்பா சொல்ல போனாக்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நிறைய மாற்றங்கள் நமது முன்னோர்கள் அதாவது முப்பாட்டன்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு மதம் மாற்றப்பட்டார்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மதங்கள் ரொம்ப பெருச லெவல்ல வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு வியாபார பொருளாக்கிட்ட மதத்தை வந்து வியாபாரமாகவும் அரசியலாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட அமைப்புக்கு போயிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஆன்மீக வேற அரசியல் வேற நாங்கெல்லாம் வந்து ஆன்மீகத்தை வந்து அரசியல் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு நான் என்ன சொல்றேன் அடிப்படை தத்துவமே ஆன்மீகம் தாங்க அரசியலோட அடிப்படை தத்துவம் நாங்கள் சொல்லித்தரோம் கேட்டுக்கோங்க ஆன்மீக நெறி இருந்தா அறநெறி இருந்தா அரசியல் சேவை இன்னைக்கு அரசியல்ங்கிறது என்ன பண்றாங்க தெரியுமா எல்லாம் மொத்தமா சேர்ந்து அரசியல வியாபார பொருளாக்கிட்டாங்க அதை தடுக்கணும் 234 தொகுதியிலையும் இந்து மக்கள்கிட்ட எழுச்சி வரணும் ஒவ்வொரு இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழ் மண்ணோட குடிமகனும் இந்து தான் தமிழ் குடிமகன் தான் நீ வந்து மதத்தால் இன்னைக்கு மாறப்பட்டிருக்கிற ஒன்ட்ட வம்படியா திணிக்கப்பட்டிருக்கிறது கலாச்சாரங்கள் முன்னோர்கள் தலைமுறையா மூத்த தலைமுறையா திணிக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்து அவர்களை மீட்டு என் சகோதர சகோதரிகளை திருப்பி என் தாய் மனத்துக்கு அழைத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு இந்து மக்கள் பாதுகாப்பு படை சார்பாக 234 தொகுதி அவுட் ஆஃப் 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இடத்துக்கும் போய் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிற தேர்தலில் 234 தொகுதியிலும் எங்களால் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்காக இந்த முன்னெடுப்பு இன்று நாங்கள் சென்னை திரிபலிக்கேனில் இருக்கக்கூடிய அருள்மிகு பார்த்தசாரதி கோயிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பக்தர்கள் பயணமாக செல்றதுக்கு தயாரான நிலையில் இருந்தோம் கொரோனா சூழ்நிலையை காரணம் காட்டி காவல்துறை வந்து அனுமதி மறுத்துட்டாங்க அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிக்கிறது என்னென்னா கூடிய விரைவில் இந்த ரிலாக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய ஊரடங்கு தளர்த்தப்பட்ட அடுத்த கணம் எங்களது பயணம் இருக்கும் அதற்கான முன்னேற்பாடு அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் தொண்டர்கள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைந்து நாங்கள் வந்து நல்ல விஷயத்தை மக்களுக்கு போதித்து ஆன்மீக நெறியை வளர்க்கறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்வோம் இந்த பாருங்க திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சீங்க உங்கள் அப்பா அம்மா எப்படி பெற்றாங்கன்னு எனக்கு தெரியல எங்கள் கடவுள் வந்து தமிழ் கடவுள் முருகனையும் விநாயகரையும் இந்தி கடவுள்ன்ற மாதிரி பிரித்து பேசி மக்கள்கிட்ட வந்து தேவையில்லாமல் சொல்கிறீங்க மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு தகுதி இல்லாத ஒரு நபருக்கு பதவியை கொடுத்தீர்கள் என்றால் அதுக்கு எவ்வளோ பெரிய கேவலத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோம் திருமாவளவன் அவர்களே எங்கள் ஊரில் இல்லை எல்லாருமே தமிழ் மாநில பிறந்த நீங்கள் சொன்னீங்களே பூர்வக்குடி நாங்கள்லாம் வந்து ஒரு கலாச்சாரம் வேறு பிராமணர் கலாச்சாரம் வேறுன்னு சொல்கிறீங்களே நாங்கள் நீங்கள் சொல்கிற அந்த குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட விவசாயம் செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா அறுவடை செய்யக்கூடிய அந்த நெல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு குலக்குறையிலையும் இன்றைக்கி வந்து குலக்கரண்ட் இருந்ததுனாக்கா ஒவ்வொரு குளத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையாரை பார்த்துட்டு தான் எல்லா கோயிலுக்குள்ளும் நுழைவாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் மதத்தை பற்றி உங்களுக்கு எந்த மதத்தில் வந்து வேற்று மதக்காரன் வந்து போகிற பிச்சைக்காக எங்களை கேவலப்படுத்தாத இன்னொரு மேடையில் இது மாதிரி ஒரு கேவலம் படுத்துனீங்கன்னா அதற்கான சன்மானத்தை கொடுப்போம் சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த சன்மானம் இந்த இந்த ஜென்மத்தில் உன் தாய்ப்பாலை குடிக்கிற அளவுக்கு நீ குடித்த தாய்ப்பாலை கக்கிற அளவுக்கு அந்த சன்மானம் இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமாவளவன் அவர்களே இதோடு நிறுத்திக்கோங்க எப்போ பாரு உங்களுக்கு என்ன இந்து மாதிரி இழிச்சாவே நினச்சிட்டீங்களா இல்லை கேட்குறதுக்கு ஆள் நினச்சி இந்த இருக்கேன் மோதி பார்ப்போம் நீ வந்து ஒரு நல்ல தாய்க்கு பிறந்த மகனாக இருந்தனா அரசியல் பண்ணு நாகரிகமாக பண்ணிட்டு போ இந்து மதத்தை வச்சு கொச்சப்படுத்தி எப்போ எத்தனை தடவை கொச்சப்படுத்துவ இந்து பெண்கள்லாம் தேவடியாங்கிற ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் கேன பைய கேட்கு எல்லாம் கேட்டு சும்மா பையன் நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க தயவு செஞ்சு நீ எந்த நாக்கா உனக்கு வந்து கடவுள் வந்து நல்லபடியாக கொடுத்துருக்காரோ அதை பயன்படுத்தி இன்றைக்கி பதவி கொடுத்துருக்காரா நாலு பேருக்கு நல்லதுச்சு ஆனால் நாலு நல்ல விஷயத்தை கெட்ட விஷயத்தை மக்கள்கிட்ட தெளிச்சு அதனால் வந்து சமூகத்தில் பெரும் பிரச்சனைக்கு ஆளாக்காத அவ்வளோதான் சொல்லுவோம் ரெண்டாவது இந்து மக்களை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நேற்று வரைக்கும் ராம ஆண்டனான் ராவன் ஆண்டனான்னு விசாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இன்னும் இந்த வர தேர்தல் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ரஜினி அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வர விதைச்சிட்டார் அவர் அவ்வளோதான் அவர் வேலை முடிஞ்சு வச்சு ரசிகர்களை நாளைக்கு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்களாம் ஒரு மனுஷன் முடியலைன்னா விட்டணுமியா முடியாத ஒருத்தரை பிடிச்சி இழுத்து என்ன பண்ண போறியா ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் ஒரு மனிதன் முடியும்னா முன்னுக்கு வரணும்
அவர் முடியல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரா விதைச்சிட்டார்ல ஒரு ஏரியால நீ வா நான் உனக்கு சீட்டு தரேன் நில்லு ஓ ஏரியால ஜெய் மாற்றத்தை உருவாக்கியா இளைஞர்கள் நீங்க தான் வரணும் நீ வந்து பழைய ஆள் வரணும் பழைய பதவி வரணும் பணம் வரணும்னு அலைஞ்ச அப்படின்னா அடிமை ஆயிடுவேன் ஓப்பனா சொல்கிறேன் குப்பைக்கு வரி போட்டான் இன்னைக்கு ரெண்டு மாடிக்கு மேலே வரி இருந்து ரெண்டு மாடிக்கு மேலே கட்டடம் இருந்ததுன்னா ஒரு சதுரடிக்கு 400 ரூபா அப்போ நீ சொந்த வீடு கட்டினா கூட கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிட்டு உட்காந்துருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோ சட்ட திட்டங்கள்லாம் உனக்கு கொள்றது மாதிரி போய்கிட்டு இருக்குது டெய்லி அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நல்ல அரசாங்கம் அமையணும் உனக்கான அரசாங்க நீ தேர்ந்தெடுக்கணும் 234 தொகுதியில் நாங்கள் வர்றோம் உனக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக இந்த விழிப்புணர்ச்சி உங்கள் எல்லாரையும் தட்டி எழுப்பக்கூடிய விழிப்புணர்ச்சி திருப்பி சொல்கிறேன் அடுத்த மதத்திற்கு நாங்கள் விரோதி அல்ல ஆனால் என் மக்களை பணம் காசு இல்லாத ஏழை அப்ராணி மக்களை நோயால் துன்பப்பட்டிருக்க மக்களை இறைவன் பெயரால் இயேசு பெயரால் சொல்லி மதம் மாற்றுவதும் கஷ்டப்பட்டிருக்கவன தவறான வழி நடத்தக்கூடிய மத மார்க்கத்தை கடைபிடிக்க சொல்வதும் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டியது தமிழகத்தை பொறுத்தளவில் இத்தோடு நிறுத்திக்கோங்க மக்களே இந்து மக்களே நல்லா செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களாக ஒரே ஒரு அப்பீல் சொல்லிக்கிறேன் நீங்கள் கோயிலில் போடுறீங்களா உண்டியல் பணம் தயவு செஞ்சு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஏழை பாமர மக்களுக்கு கொடுங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன்னு சொன்னக்கூடிய பூமி ஆன்மீக பூமி இது ஒரு நலத்திட்டத்தை நல்லபடியாக செய்யுங்க நல்லபடியாக உங்களால் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் ஒவ்வொரு தரக்குள்ளேயும் மாற்றம் உருவாகிருச்சு அந்த மாற்றத்தை வளர்க்குறதும் அழிக்கிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது அழிஞ்சிங்க அப்படின்னா அழிஞ்சு போயிருவீங்க இன்னொரு சுதந்திர பேர்லாம் வராதுங்க இன்னொரு சுதந்திர போரை வந்து சந்திக்கணும்னா பல உயிர்களை கொல்லணும் ஆனால் அந்த காலத்தில் இப்பெல்லாம் நடக்கக்கூடாது இந்தியாவிலேருந்து தான் இந்திய அரசியமைப்பு சட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க முன்னோர்கள் இன்னொரு முறை இந்திய அரசியமைப்பு சட்டம் எதுக்கு உருவாச்சோ இல்லையோ உங்களுக்கு ஜனநாயக நாட்டில் ஓட்டுரிமை ஒன்று கொடுத்துருக்கேன் நீங்கள் தலையெழுத்து எப்படி வேணாலும் மாற்றலாம் இந்த தேர்தலில் மாற்றலாம் நீங்கள் எந்த தேர்தலையும் மாற்ற முடியாது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் கடைசி சந்தர்ப்பம் இதில் மட்டும் உஷாராக இல்லைன்னா மக்களை அழிச்சிருவானுங்க டாக்ஸ் போட்டு அழிச்சிருவாங்க ஆக்ட் போட்டு அழிச்சிருவாங்க டாக்ஸும் ஆக்டும் உங்களை எல்லாரையும் வாழ வைக்காது அழிச்சிரும் அதனால் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இந்த விழிப்புணர்வு முகாமில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு பேராதரவு தருவீங்கன்ற நம்பிக்கையில் எங்களது விழிப்புணர்வு பேரணியை அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் விரைவில் அதற்கான என்னென்ன தேதியில் எந்தெந்த மாவட்டங்களில் நாங்கள் விசிட் பண்ணுறோங்கிற அந்த தேர்தல் தேதிகளை விரைவில் அறிவிப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் தலைவர் தமிழ்நாடு இந்து மக்கள் பாதுகாப்பு படை